அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக இந்த நேரலையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த டிசைனில் இருக்கு இல்லையா, ஒலிம்பியாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. ஒலிம்பியாடுன உடனே ஒலிம்பிக் சம்மந்தமாக ஏதாவது இருக்குமோ, ஏதோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக சொல்ல போகிறாங்களோ, ஸ்போர்ட்ஸும் அடங்கும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இப்போது சொல்ல இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் எத்தனையோ படிப்பு முறைகளை பற்றி, டென்த்து முடிச்சுட்டு இது பண்ணுங்கள், டுவெல்த்து முடிச்சுட்டு இது பண்ணுங்கள், பையன் டென்த்து முடிக்கணும், டுவெல்த்து முடிக்கணும், நிறைய விஷயங்களை இவ்வளோ நாளாக நம்ம பகிர்ந்துட்டு வர்றோம். இனிமேலும் இன்ஷால்லாம் நாம் பகிர்வோம். இப்போது என்னன்னு கேட்டால், நிறைய பசங்க நம்ம சமுதாயத்தில் நிறைய தெரிஞ்சவங்களுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், அது இல்லாமல் நிறைய விஷயம் தெரிஞ்ச மக்களுடைய பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்ல சுட்டியாக, நல்லா எல்லா விஷயத்தையும் துருத்துருன்னு நல்லா படிக்கக்கூடிய வகையில், நல்லா படிக்கிறான் பாய், எங்கே பாய் அவன் ஒரு நைட்டு படித்தா எக்ஸாம் எழுதிட்டு வந்து நல்லா ஃபுல் மார்க் எடுத்துட்றான் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேரை நம்மால் இப்பொழுதைக்கு பார்க்க முடியுது. அவனுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் போய் ரத்துப்படி நைட்டு ஒரு நைட்டு படிக்கிறான் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறான், அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நம்ம மக்கள் நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் இவங்களுக்கு என்ன கரெக்டான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து சொல்கிறது? ஏன்னா அவங்க நேரத்தை பாதி நேரத்தில் செல்ஃபோன்லேயும் டிவிலையும் அந்த மாதிரி அவங்களுடைய எல்லா ஸ்கில்ஸையும் அவங்களுடைய டேலண்ட்டு மொத்த திறன் மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான டேலண்ட் என்ன, நாடளவில் போட்டி வரும் பொழுது அவனால் எப்படி அதால் தேர முடியுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒலிம்பியாட் உங்களுக்கு சொல்லித்தரும். ஒலிம்பியாட் ரொம்ப முக்கியமான, யாருக்காகலாம் இது இருக்குது, நான் உலகளாவிய அளவுலேயும் போட்டி போடலாம், நம்ம நாட்டு அளவில் கூட போட்டி போடலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த ஒலிம்பியாடுன்றது ஆன். யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் இந்த எக்ஸாம் மாதிரி இந்த ஒலிம்பியாட் அப்படின்றது, இதை பற்றி நம்ம விழாவாரியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வந்து ஒரு தீனி மாதிரி அவங்களுக்கு, அவ்வளோ அவங்க படிக்கிற படிப்பை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா எக்கோ சொல்லுவாங்கல்ல, ஏன் படிக்கிறானே தெரில, எதுக்கு படிக்கிறானே தெரில, இதெல்லாம் எப்படா யூஸ் பண்ண போகிறோம், அந்த மேக்ஸு எங்கடா பயன்படுத்த போகிறோம் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கஷ்டமான ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அதாவது நல்ல சுட்டியாக இருக்கிற பையன் என்ன பண்ணாலும் பாஸ் பண்ணிடுறான், சொடுக்கு முடிக்கிறதுக்குள்ள அவன் போட்டு முடிச்சிடுறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி பாடுறா அப்படின்ற மாதிரி நாம் ஒரு சவால் விடக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த ஒலிம்பியாட். இதனால் என்ன பலன், எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத நாம் இன்றைக்கி சுருக்கமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒலிம்பியாட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். எப்படி நம்ம ஐஏஎஸ்ஸுக்கு, ஐபிஎஸ்ஸுக்கு, யூபிஎஸ்சிக்கு, அதே போல் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட எக்ஸாம் மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பசங்களே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற எக்ஸாம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏற்ற எக்ஸாம், மூணாவதுனா மூணாவதுக்கு ஏற்ற எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாம் இருக்கும். இது வந்து அவங்களுடைய ஓன் ஸ்கூல் சிலபஸாக இருக்கும். அவங்களுடைய என்ன புதுசாக ஏதாவது படிக்கணுமானு கேட்டால் எதுவுமே கிடையாது. மூணாவதுனா மூணாவது சிபிஎஸ்சி சிலபஸாக இருக்கும், நாலாவதுனா நாலாவது சிபிஎஸ்சி சிலபஸாக இருக்கும், அவ்வளோதானே தவிர அவன் படிக்கிற படிப்பையே அவன் எக்ஸாமாக வேறு விதத்தில் வேறு டஃப்பான குவஸ்டினாக அவன் அட்டன் பண்ணுவான். முடிஞ்சால் நான் அட்டன் பண்ணி பாடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கணைகளாக தான் இங்கே இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்ச் உருவாகிற பசங்களுக்கு நல்ல சேலஞ்ச் எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பசங்கள் இருக்கும். குவஸ்டின் நல்லா காம்படிட்டிவாக இருக்கும். பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு 6000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்குங்க. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா நம்மள நிறைய பேர் சம்பளம் கூட எடுக்கிறது கிடையாது, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகம். குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 20000 ரூபாய் கூட எடுக்கலாம். வருஷத்துக்கு 20000 ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம், நம்மளுடைய திறமையை பொறுத்து. அது இல்லாமல் என்ன காம்படிஷன், அவங்க வளர்ந்த பிறகு என்ன காம்படிஷனில் சேரக்கூடியவங்களாக இருந்தால் கூட எல்லா காம்படிஷன்லையுமே அந்த ஜேஇ எக்ஸாம் சொல்லுவோம், நீட்டு சொல்லுவோம், நீட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீட் எக்ஸாம்லாம் அவங்க பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக மாறிடும், அவ்வளோ சிம்பிளாக, இதெல்லாம் ஒரு எக்ஸாம் ஆபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம பையன் மாறிடுவான் இன்ஷால்லா உண்மையாக. ஏன்னா நம்ம பையன் நல்லா படிப்பான், ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட் ரேங்க் விடுவான், எல்லாமே வருவான். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறப்போ ஒன்றுமே பாஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவனுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்ன்றத அவன் சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தலை. ஏன்னா டாக்டருக்கு போனீங்கனாலும் சரி, ஐஐடி ஜேஇன்னு இருக்குது, அங்கே போய் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்த ஒலிம்பியாடு எழுதுனவனாக தான் இருப்பான். பாதிக்கு பாதி பேர் ஒலிம்பியாடு எழுதி அந்த ஒலிம்பியாடில் அவன் பண்ணுறவனாக தான் நம்ம நிறைய மக்களை பார்க்க முடியும், தாராளமாக பார்க்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில்
நாம் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு இதை எடுத்து சொல்ல போகிறோம் இன்ஷால்லா. ஒலிம்பியாட்னா என்ன, அது எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நாம் இன்ஷால்லா சொல்ல இருக்கிறோம். நம்ம பாரு, இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு ட்ரெய்லர், ஒரு குறிப்பாக ஒலிம்பியாட்னா என்னன்னு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா. ஒரு எக்ஸாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, ரெண்டாவதுனா ரெண்டாவது எக்ஸாம் எழுதுவாங்க. க்வெஸ்சன் கஷ்டமாக இருக்கும், அந்த எக்ஸாமில் தேறிட்டோன்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப்பு, அதாவது ஒலிம்பியாட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே தனி கேடர் தான். எந்த காலேஜ் போனாலும் கன்செஷன் கொடுப்பாங்க. கோச்சிங் சென்டர் ஏதாவது நீங்கள் பிள்ளையை சேர்த்து விடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், ஜேஇக்கோ நீட்டுக்கோ இல்லை வேறு எதுக்காவது கோச்சிங் சென்டர் சேர்த்து விட்டிங்கன்னா ஒன்று ஃப்ரீயாகவே உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அப்படின்னா 50% ஸ்காலர்ஷிப் மினிமம் எல்லா கோச்சிங் சென்டர்லேயும் கிடைக்கும், சரிங்களா. ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு என் பிள்ளை நல்லா படிக்கிறான், ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டால், படிக்கிற படிப்பை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டா பையன் துரு துருன்னு மாறிடுவான். ஆஹா, இந்த விஷயம் இதுக்கு தான் அப்ளை ஆகுதான்னு சொல்லிட்டு மற்ற பசங்களை விட வேறு லெவலில் அவன் அச்சீவ் பண்ணி போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆவரேஜாக இருக்கிற பசங்கள்லேருந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, பசங்க பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமை இன்ஷால்லா அட்டன் பண்ணலாம், சரிங்களா. முதல் விஷயம். அடுத்து ஒலிம்பியாட் எக்ஸாம் என்னென்னா, ஒலிம்பியாடுன்றது ஒரு பொதுவான பெயர். ஒலிம்பியாடுன்ற பெயருக்குள்ளே கிட்டத்தட்ட 100 எக்ஸாம்ஸ்க்கு மேலே இருக்குது. அந்த எக்ஸாம்ஸை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாம் பற்றி பார்க்க மாட்டோம், நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் சும்மா ட்ரெய்லர் தான். முழு விஷயம் எப்படி பார்க்கணுன்றதை நம்ம சொல்லிடுவோம் இன்ஷால்லா. இதில் குறிப்பிட்டு ஒரு சில எக்ஸாமை பற்றி நாம் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரத்தில் இன்ஷால்லா நாம் சொல்ல இருக்கிறோம். அதை பற்றி நம்ம கவனமாக பார்ப்போம். முதல்ல நாம் நிறைய ஆர்டர் படி இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டெல்லாம் கூட இருக்குது. கவர்மெண்ட்டே நடத்துதுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இது கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய ஒரு சில எக்ஸாம்ஸ், இது கவர்மெண்ட் இல்லை, ஒரு சில எக்ஸாம்ஸை கவர்மெண்ட் நடத்துது. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. நேஷ்னல் லெவல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், NSTSC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம். அந்த ஒலிம்பியாடு எக்ஸாமுடைய பேர் இதுதான். பண்ணுறதுனால என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் சிலபஸ், எதுவும் புதுசாக படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. உங்கள் புக்கே எடுத்து நீங்கள் படிக்கலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சீப்பான ரேட்டில் உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துரும், நெட்டில் கிடச்சிரும், நீங்கள் எடுத்து படிக்கலாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் போட்டி போடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு எக்ஸாம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு தனியார் இதுவை 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு கிடைக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் தான், அந்த ஒரு எக்ஸாம் எழுதிங்கன்னா ஃபஸ்ட் மார்க் எடுத்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு. ஃபஸ்ட் மார்க் ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டாங்கன்னா பரிசு வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் கன்சலேஷன் ப்ரைஸஸ், ஆறுதல் பரிசுகள் நிறைய இருக்குது. இந்த வகை இது மட்டும், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மட்டும் 2வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் இது எலிஜிபிள். இதில் 2வதுலேருந்து 12வது வகுப்பு யார் படித்தாலும் சரி, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10 யாராக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த NSTSC நேஷ்னல் சயின்ஸ், நேஷ்னல் லெவல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், நேஷ்னல் லெவல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இது யார் வேணாலும் இதெல்லாம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு. நீங்கள் இதை பற்றி மேலே அதிகமாக தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லையா, இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னல் லெவல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், இது அப்படியே நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே முதல்ல வரக்கூடிய வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். சில இப்போ இருக்கக்கூடிய பசங்க கிட்டே சொல்லுங்கள், நிறைய பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். வளர்ந்த பிறகு அவங்க ஒரு IAS எக்ஸாம் எழுதட்டும், TNPSC எக்ஸாம் எழுதட்டும், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதட்டும், இல்லை வேறு ஏதாவது VAO எக்ஸாம்ஸ் வரும், அது எழுதட்டும், சர்வசாதாரணமாக கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. அதனால தான் இப்போவே நம்ம அதுக்கு தயார்படுத்துகிறோம், சரிங்களா. அடுத்து எக்ஸாம், 2வது எக்ஸாம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதுதான் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ஒரு இது. கவர்மெண்ட் ரெக்கனை நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கவர்மெண்ட்டே CBSE போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவங்களே நடத்துகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காசு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதத்துக்கு, அதாவது வருஷத்துக்கு 6000 ரூபாயிலிருந்து 18000 ரூபாய் வரைக்கும் கிளாஸை பொறுத்து கிடைக்கும். கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா 6000 ரூபாயிலிருந்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்டு, 9th 10th உங்களுக்கு 18000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அப்படியே குறைச்சி 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 வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குலாம் 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பாங்க, மாதத்துக்கு 500 ரூபான்ற வகையில். அது இல்லாமல் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டர்லலாம் வாப்பா வாப்பா கூப்பிடுவாங்க. ஜேஇ நீட்டு கோச்சிங் சென்டர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 8.5 லட்சம் ரூபாய் கட்டி ஜேஇ கோச்சிங் சேர்ந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் 8.5 லட்சம் ரூபாய் 8.5 லேக்ஸ் கட்டி ஜேஇ சேர்ந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமாக படிப்பாக அவங்க கருதுறாங்க. அப்படி இருக்கிற இல்லாமல் இந்த மாதிரியான ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்லாம் அவங்க எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் 50% டிஸ்கவுண்ட் சர்வ சாதாரணமாக கிடைக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரீயாகவே கூட நிறைய பேர் கொடுத்துருவாங்க. இவங்க பேர் வந்து இவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் NTSC ஸ்காலர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுதான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்.
என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் என்ன இருந்தாலும் கிடைக்கும். இது வந்து ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதினால இதான் என்ன கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் அப்படின்றதுனால அவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால அவங்க இதை முக்கியத்துவம் கருதி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எக்ஸாம்லாம் ஃபஸ்ட் எழுதினா உங்களுக்கு ரெஸ்யூம் உங்களுடைய அப்ளிகேஷன் முன்னாடி இருக்கும், மற்றவங்களை விட நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. இதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, சிபிஎஸ்சி போர்டு அதே தான், எல்லாமே சிபிஎஸ்சி தான். அதிகமான பாப்புலர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஐடிக்குள்ளே நீட் ஐஐடிக்குள்ளே போய், அதாவது ஜேஇ முடிச்சுட்டு ஐஐடிக்குள்ளே போகிறவங்க, நீட்டு முடிச்சுட்டு டாக்டர் படிச்சுட்டு இருக்கவங்களில் 60% பேருக்கு மேலே இந்த எக்ஸாம்ஸ் எழுதினவங்க தான். ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், இது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பசங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், எப்போ வேணாலும் வரலாம். வா வா, மொத்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். நான் 100 எக்ஸாம்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. உலகளாவிய அளவில் நடத்துவாங்க, இந்தியா லெவலில் நடத்துவாங்க, ஸ்டேட் லெவலில் நடத்துவாங்க, எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆகா என் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பண்ண படிப்பில் வேற லெவலில் நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க. நம்ம பசங்க படிச்சுக்கிற அளவுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படி இருக்கும். எழுத ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரூபா 200 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸே. நெட்லையும் எழுதிக்கலாம், ஸ்கூலில் இருந்ததுன்னா ஸ்கூல்லையும் போயிடலாம், வீட்டில் உட்காந்தோ இல்லை தெரிஞ்ச நெட் சென்டருக்கு போய் எழுதலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எழுதணும், அவ்வளோதான். நம்ம பிள்ளைங்களுக்கு இதை பற்றின ஒரு அதிக விழிப்புணர்வு கொடுக்கணும், நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இன்ஷால்லா. நீங்கள் நெட்லேயும் அடித்து பார்க்கலாம், நெட்டில் வீடியோஸ் யூடியூப்ஸ் போட்டு பாருங்கள், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, உங்களுக்கு அதிகம் அதிகமான தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 3வது எக்ஸாம், இது என்னன்னு கேட்டால் இந்தியன் ஸ்கூல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இந்தியன் ஸ்கூல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ISTSE எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் என்னடா கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கலாம், பட் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு மாதிரி, இதுக்கும் அதே மாதிரி தான். 1வகுப்புலேருந்து 10வகுப்பு வரைக்கும் இருக்குது. ஸ்காலர்ஷிப் வந்து நல்ல மார்க் எடுத்திங்கன்னா 6000 ரூபாலேருந்து 8000 ரூபா 18000 ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஸ்கூல் வழியாகவும் நீங்கள் போய் எழுதலாம், டைரெக்டாக நெட்டில் ஆன்லைன்லேயும் கூட நீங்கள் எழுத முடியும். எல்லாத்துக்கான ஒரு வாய்ப்பை இவங்க கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்தியன் ஸ்கூல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். நான் கடைசியில் சொல்கிறேன், இது ஏன் கொஞ்சோண்டு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். எக்ஸாம் 4 அடுத்து என்னன்னு கேட்டால் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். கிஷோர் வைக்நாயக் புரோத்சாகன் யோஜனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் +1லேருந்து UGPG வரைக்கும் இருக்கிற யார் வேணாலும் எழுதலாம். +1, +2, UGல இருக்கிறவங்களை வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கணும், ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துறது. சயின்ஸோட சிலபஸ் தான் இருக்கும் உங்கள் வகுப்புக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60000 ரூபாலேருந்து 84000 ரூபா வரைக்கும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கொடுக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இது வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கொடுப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க கொண்டு வந்து இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. இன்ஷால் இதெல்லாம் மனசில் வைக்கணும். இந்த போல எக்ஸாம்ஸ்லாம் வருஷம் நடக்கும், எல்லா வருஷமும் நடக்கும், இந்த வருஷமும் நடக்கும் இன்ஷால்லா. இனிமேல் இது போல் எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை எப்படி பார்க்கணுன்றதை நம்ம கூட சொல்லுவோம். அது தொடர்ச்சியாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் இன்ஷால்லா ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு வந்துடும். ஒரு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் ஈஸியாக மாறிடும் இன்ஷால்லா. அடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது, இந்த இதில் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா ஒலிம்பியாட் எக்ஸாம், இப்போ ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸில் நிறைய வகை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகளாவிய அளவில் எல்லா எக்ஸாம்ஸும் வீட்டில் இருந்தபடி எழுதலாம், அதுதான் இல்லை முக்கியம். ஊரை விட்டு ஊர் போகணுன்னு தேவையே இல்லை. சென்னை முக்கியமான ஊர்களில் கூட அவங்க சென்டர் வச்சு நடத்துவாங்க, அப்படி இல்லைனா கூட வீட்டில் உட்காந்து நெட்டிலிருந்து தாராளமாக எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இது எந்த சப்ஜெக்டை பற்றி வரும், எனக்கு இந்த சப்ஜெக்ட் தானே பிடிக்கும், மற்ற சப்ஜெக்ட் பிடிக்காதே அப்படின்னு நம்ம மக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. மேக்ஸ் பிடிக்கும், சயின்ஸு பிடிக்கும், இல்லை தமிழ் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாய், ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிச்சிருக்கு, மற்ற சப்ஜெக்ட்லாம் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இது போல் நிறைய பேரை நம்மால் பார்க்க முடியுது. மேக்ஸை நான் போட்டுடுறேன், லாங்குவேஜ் எனக்கு புரியலை ஒரு சில பேர், தமிழ் இங்கிலீஷ்லாம் நல்லா படிச்சிடுறேன் எனக்கு மேக்ஸே புரிய மாட்டேங்குது, அது ஒரு சில பேர். இது போல் நிறைய மக்கள் நம்ம இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்றது மேக்ஸுக்கு மட்டும் ஒரு தனி எக்ஸாம், சயின்ஸுக்கு மட்டும் ஒரு தனி எக்ஸாம், லாங்குவேஜுக்கு மட்டும் தனி எக்ஸாம், மொத்தமாக சேர்த்தும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் மொத்தமாக சேர்த்து வர எக்ஸாம்ஸ் தான், ஆனால் தனித்தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் olympiadhelper.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ஃபார் மேக்ஸ், டீட்டெயில்ஸ் ஃபார் ஒலிம்பியாட் எக்ஸாம், ஒலிம்பியாட் சயின்ஸ் எக்ஸாம்ஸ், டீடெயில் ஃபார் ஒலிம்பியாட் ஹிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும். இந்த ஒரு வெப்சைட்டில் நல்ல மேல் அதிகமாக தகவலை கொடுத்துருக்குறாங்க,
நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல தகவல் கிடைக்குது, என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், எல்லாமே லிங்க் தானே. ஒரு லிங்கில் போய் பேமெண்ட் கட்டிங்கன்னா நீங்கள் ரெடி, அவ்வளோதான். இப்போவே போய் ஒரு எக்ஸாம் ஒரு லிங்க் கிடைக்கும், என்எஸ்டிசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் அதான் என்டிஎஸ் எழுத போகிறீங்க, அந்த லிங்க்கு போவீங்க. லிங்க்கு போயிட்டு பேர், டீட்டெயிலு, ஆதார் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு எல்லாம் கேட்பான். கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரு 300 கொடுப்போம், 300 200 மேக்ஸிமம், அவ்வளோதான். கொடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருவோம், தம்பி நீ இந்த நாளில் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பா, நெட்டில் தான் எழுதணும். எழுதிட்டு உடனே உங்களுக்கு மார்க் வந்துடும், அவ்வளோதான். வந்தாலே வருஷா வருஷம் காசு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே போனீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸை பற்றி தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்ஸ் எழுதலாம், பிடிச்ச விஷயங்களை பற்றி எழுதலாம். கம்ப்யூட்டரை பற்றி நிறைய இருக்குது. கம்ப்யூட்டரை பூந்து விளையாடுறான் பையன் பிள்ளை, நல்லா என்ன பண்ணாலும் என்னுடைய அக்கௌண்ட்டெலாம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்குலாம்னா இதுதான் ஏற்ற எக்ஸாம். அவனுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுங்க, கோடிக்கணக்கில் இன்ஷால்லா சம்பாதிக்கக்கூடிய வேலைகள்லாம் மடியில் வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகம். அதனால தான் சொல்கிறோம், இதெல்லாம் விட்டுறாதீங்க. நல்ல படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, மிக மிக அருமையான வாய்ப்பு, நாம் இதை விட்டுடவே கூடாது. என்ன காரணத்துக்காகவும் இன்ஷால்லா இதை விட்டுடவே கூடாது. இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இது போல் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ். அதுக்காக தான் இந்த வெப்சைட்டை கொடுத்துருக்குறோம். இன்ஷால்லா வாய்ப்பு இருந்தால் நம்ம தனித்தனியாக அந்த எக்ஸாம்பை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங் மாணவர் அணி முகநூல் பக்கத்தில் நம்ம போடுறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்ஷால்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விட்டுறாதீங்க, அருமையான ஒரு வாய்ப்பு. ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை சம்பாதிக்கலாம். உலகளாவிய அளவில் ஸ்காலர்ஷிப்பை நான் கொடுக்குறேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, நாம தான் வாங்குறது கிடையாது. சரிங்களா, இன்ஷால்லா. சரி, இது அவ்வளோதானா, எக்ஸாம்ஸ் இருக்கு பையன், அவ்வளோதானா, வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, படிக்கிற பையன் இவனை நல்லா என்கேஜ் பண்ணணும், அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான், செல்போனை நோண்டிகிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது நம்ம வேலையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. எக்ஸாம்ஸ் மட்டுமே ஒரு வழி கிடையாது, இன்னும் நிறைய வழி இருக்குது. பார்ப்போமா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், காம்படிஷன்ஸ் நடக்குது. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட காம்படிஷன், நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மி, 50 மேற்பட்ட வித்தியாச வித்தியாசமான காம்படிஷன். நம்மளால் ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா ட்ராயிங் காம்படிஷன், அது நம்ம ஸ்கூலில் நடத்தினாலோ இல்லை ஏதாவது நம்ம தெரிஞ்சவங்க நடத்தினாலும் நமக்கு தெரியும். ஆனால் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 காம்படிஷனுக்கு மேலே இந்தியாவில் நடக்குது. நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நெட்டில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடணும், அது ஓகேன்னாங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு மறுபடியும் ஏதாவது வரைய வைப்பாங்க. வரைஞ்சி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும், நிறைய சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஏகப்பட்ட காலேஜில் போய் சேர்றதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். சாதாரணமாக இல்லை, ஏகப்பட்ட இந்தியன் கவர்மெண்ட் நடத்துதுங்க ட்ராயிங் காம்படிஷனு. என் பிள்ளை நல்லா வரைகிறான், எதுக்கேற்றாலும் இந்த பெயிண்ட் வச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நல்ல வரைகிற மாதிரி இது இது ட்ராயிங் காம்படிஷன் கூப்பிட்டு போங்க. முக்கியமான ஒரு விஷயம், எஸ்ஏ காம்படிஷன், வேர்ல்டு லெவலில் எஸ்ஏ காம்படிஷன் நடத்துகிறாங்க. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு காலேஜ் மேசச்சூசெட்ஸ் காலேஜ் நடத்துது, யூசிஎல் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி நடத்துது, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி நடத்துது, அது போல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனா, யூசிஎல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் அது நடத்துது. இது போல் நடத்த நடத்த அவங்களாம் கொடுக்கக்கூடிய பரிசுக்கெல்லாம் $1,000 $2,000 $1,000 இப்போதைக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் ₹80,000 ஒரு காம்படிஷன் ஜெயிச்சா, ஜஸ்ட் எஸ்ஏ காமெடி. எஸ்ஏனா ஒரு கதை, ஒரு கட்டுரை, அது போல் எழுதலாம். ஸ்டோரி காம்படிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸு. ஏன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய குவிஸுங்கள்லாம் முதல்ல டிவிலெலாம் நடக்கும், அது மட்டும் டிவியில் மட்டும் நடக்கிறது கிடையாது. டிவிலாம் சும்மா கொண்டு வந்தாங்க, நிறைய மக்கள் பார்க்கறது கிடையாதுன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அப்பப்போ நெட்டிலே உங்களுக்கு குவிஸ் வைப்பாங்க, நெட்டிலே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அவ்வளோ பரிசு மலரி அள்ளலாம். வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய டைமில் கரண்ட் அஃபேர்ஸ்னால் அன்றாடம் நடக்கக்கூடியது. இந்த ஐஏஎஸ் படிக்கிற பசங்க கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ்ன்னு நடக்கும். இது போல் விஷயங்கள் நாம் படித்தோன்னு சொன்னால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வரும். மேக்ஸ் காம்படிஷன், மேக்ஸில் என் புள்ள புள்ளி என்ன பண்ணாலும் பண்ணிடுறான், அவ்வளோ சர்வசாதாரம் எல்லா சமம் போட்டுட்டு போயிடறான்னு நினைக்கிறீங்களா, அவனுக்கெல்லாம் இந்த காம்படிஷன் போய் அட்டன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி காம்படிஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வீட்லேயே உட்காந்து எழுதலாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வசதிகள் வாய்ப்பு எல்லாமே ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட்டு. அது என்ன லேப்டாப் வேணாலும் இருக்கலாம், ஒரு இன்டர்நெட் வேணாலும் இருக்கலாம், நல்ல ஸ்பீடாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நெட் செல்ஃபோனுடைய ஸ்பீடே போதும். நீங்கள் அதை அரமாட்டி தேர் பண்ணி அதை வைஃபை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சரு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சொந்தக்கார பையனே ஒருத்தன் என் பிள்ளை செம்மையாக ஆர்கிடெக்ட் பண்ணுறான், அவனுக்கு இப்போவே தெரிஞ்சிச்சு, அவன் எப்போ 8th 9th படிக்கிற போது இப்போயே அவன் ஆர்கிடெக்ட் தான் பண்ணுறான், அவன் நல்லா பண்ணுறான், ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆர்கிடெக்சர் காம்படிஷன், நல்லா வரைஞ்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் பரிசு கிடைக்கும். அந்த பரிசு வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். இது எல்லாமே
படிக்கிற பசங்களுக்கு தான், ஃபஸ்ட்டுலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது போல் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட வித்தியாச வித்தியாசமான காம்படிஷன். கூகுள் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் வைக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெல் பி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வீடியோக்களில் கூட பார்த்துருப்பீங்க, பெரிய வார்த்தையாக சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லணும். முக்கால்வாசி இந்தியன்ஸ் தாங்க வின் பண்ணுறாங்க, முக்கால்வாசி இந்தியன்ஸ் தான் இங்கே விங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சமுதாய மக்கள் பின்வாங்கி இருக்குது. அதான் நம்ம சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளால் தாராளமாக பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நம்ம வாய்ப்புகளெல்லாம் விட்டுறக்கூடாது. மேக்ஸ் காம்படிஷன் இது போல் 50 மேற்பட்ட காம்படிஷன் இருக்குது, அது என்னன்றதையும் நம்ம இன்ஷால்லா சொல்லுவோம். நாம் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, எந்த கட்டத்தில் நீங்கள் இப்போ இருந்தாலும் சரி தான், எதில் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், திறமையே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த ஒன்று இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ், நீங்கள் படிக்கிற படிப்புக்கு ஏற்ற எக்ஸாம்ஸ் அப்படி இல்லையா, இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ், டிராயிங் காம்படிஷனு, எஸ்ஏ காம்படிஷனு, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸு, மேக்ஸு, ஆர்கிடெக்டு, ரோபோட்டிக் காம்படிஷனு நிறைய இருக்குது, ஜியாகிரபிக்கல் காம்படிஷனு, மேப்பு காம்படிஷனு, வேறு சின்ன சின்ன சோலார் காம்படிஷனு, சின்ன சின்ன பொம்மைங்களோட காம்படிஷன், பொம்மைங்களோட ரன்னிங் ரேஸு, இது போல் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஸ்டிக் ஆர்ட் அண்ட் ரைட்டிங் அவார்ட்ஸு, நேஷனல் எக்கனாமிக்ஸ், ஆ எக்கனாமிக்ஸுங்க, உங்களுக்கு ஏதாவது காசு சம்மந்தமாக சின்ன வயசுலேருந்து காசு சேர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும், அதை அழகாக இந்த வயசுலேயே மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், நம்ம பசங்களுக்கும். அவங்களெல்லாம் இந்த நேஷனல் எக்கனாமிக்ஸ் சேலஞ்சுன்னு நாடளவில் நாடு தழுவி அளவில் நடத்துகிறாங்க. இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆல் இண்டியா ஆர்ட்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து இது டயக்ராம் கான்ஸ்ட், அதுக்கடுத்து யங் ஆர்ட்ஸ் நேஷ்னல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் சொல்லி டயக்ராம் தான் காம்படிஷன், இது சம்மந்தமாக இருக்கும். நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகளாவிய அளவில் ஏகப்பட்ட காம்படிஷன் போய்கிட்டே இருக்குது. காம்படிஷனை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாம், kudoswall.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் உலகளாவிய அளவில் எங்கே வேணாலும் பயணம் செஞ்சு எங்கே வேணாலும் போய் நீங்கள் நல்ல திறமை வாய்ந்தவங்களாக இருக்கிறீங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்களே உங்களை டிக்கெட் போட்டு வெளிநாட்டெலாம் கூப்பிடுவாங்க. டிக்கெட் போட்டு உங்களுக்கு ரூமு, உங்களுக்கு 1 ரூபாய் செலவில்லாமல் அவங்க காசு உங்கள் கையில் கொடுத்து உங்களை கூப்பிடுவாங்க, காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எங்கள் ஊரில் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்ஷால்லா இது போல் விஷயங்கள் எல்லாமே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்டன் பண்ணுறோம் இல்லை அதெல்லாம் 2nd பட்சம், ஆனால் இது இருக்குது, என் பிள்ளை இதில் எல்லாத்தையும் செய்யணும், டயக்ராம் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், ஏதாவது ஒன்று போய் என் பிள்ளை நல்ல மார்க் எதுலையாவது திறமை வாய்ந்தவன் சொல்ல மாறதுட்ட. மெக்கானிக்கல் காம்படிஷன் நம்ம இதை சொன்னோம் இல்லையா, மெக்கானிக்கல் காம்படிஷன், அந்த கலட்டி மாட்டுறதுல ஏதாவது பிள்ளை ரொம்ப சூப்பராக பண்ணுறானா, சின்ன சின்ன பொம்மைங்களை பண்ணி வைக்கிறானா, அழகாக ஒரு தண்ணியில் ஒரு பொருளை விட்டு ஓட வைக்கிறானா, இது போலெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா மெக்கானிக்கல் காம்படிஷன் இருக்குது. அப்பப்போ நடத்துவாங்க, மினிமம் வருஷத்துக்கு ஒன்று இருக்கும். இந்த டயக்ராம் மாதிரியான காம்படிஷன்லாம் வருஷத்துக்கு 1000 மேலே நடக்கும். ஸோ நாம் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இது போல் விஷயங்களை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் நம்முடைய சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் கல்வியில் மேலே வரும். முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியை செஞ்சு முடித்து இஸ்லாமிய ஒரு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு, இஸ்லாம் நல்ல பெரிய லெவலில் வளர்ந்த பிறகு உருவானதே கல்வி தான். இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லா உலகளாவிய விஷயங்கள் இந்த தொழில்நுட்பங்களுடைய பேஸ் இஸ்லாமியர்களாக போடப்பட்டது. ஒரு உதாரணத்தை சொன்னோன்னு சொன்னால், ரோபோட்டிக்ஸை கண்டுபிடிச்சதில் ஒரு முஸ்லீம், நம்ப முடியுமா, இஸ்மாயில் அல் ஜசரி என்று சொல்லப்படக்கூடிய 1200 கண்டுபிடிச்சார். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம், 2020 இருக்கிறோம். அவர் 800 முன்னாடியே இந்த இதை வந்து கண்டுபிடிச்சார் அவர். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் நம்ம சமுதாயத்தில் முக்கியமாக நம்ம வரணும். நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, இது எல்லா சமுதாயத்துக்காக தான் எழுதுகிறோம். ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நம்ம சொல்கிறோம். இன்ஷாலா இது நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் பையன், தம்பி பையன் யாராவது ரொம்ப சுட்டியாக இருப்பான், நல்லா கெட்டிக்காரனாக இருப்பான், அவனுக்கெலாம் இதெல்லாம் எடுத்து போய் சொல்லுங்கள். இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் மிகப்பெரிய அளவில், நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், படிக்கிற படிப்புக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதில் எக்ஸாம்பில் நல்ல மார்க் எடுக்கலாம். இது போல் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இது போல விஷயங்களை நீங்கள் தாராளமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கேட்கலாம். இதில் 2-3 வகை இருக்குது, அதில் ஒன்றே ஒன்று சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். இன்ஷால்லா என்ன வகை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதக்கூடிய ஒரு வழி. ஸ்கூலே வந்து ஒலிம்பியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி மொத்த ஸ்கூலில் என் ஸ்கூல்லேருந்து ஒரு 200 எழுதுகிறான், என் ஸ்கூல்லேருந்து ஒரு 300 எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வழி இருக்குது. அப்படி இல்லையா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் எழுதக்கூடிய ஒரு வழி. முக்கால்வாசி ஸ்கூல்லேருந்து எழுதக்கூடிய வழியை தான் வெளியில் போய் தனியாக எழுத முடியும். நீங்களாக தனியாக எழுதுறோம்னா அப்படின்னு சொன்னால் அது ஆன்லைன் மட்டும்தான், வேறு வாய்ப்பே கிடையாது.
ஆனால் ஒரு வழி இருக்குது. நம்ம ஸ்கூலில் தான் போவோம், என் ஸ்கூல்லலாம் இதெல்லாம் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க, எங்கள் இப்போ ஸ்கூல்லலாம் பண்ணால் நிறைய பேர் பாஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல் எடுக்காது. அப்படி எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் போய் தனியாக பண்ணலாம். ஸ்கூலில் போய் சேர்ந்தால் நமக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். 200 ரூபா இருக்கிற எக்ஸாம் ஃபீ உங்களுக்கு 150 ரூபா 120 ரூபாவில் முடிஞ்சிடும். 80 ரூபாவில் ஒரு மேட்ரு இல்லை போய் எப்படினாலும் போகலாம். அல்ஹம்துலில்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் இது பண்ணி போயிடலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அஸ் வெல் அஸ் காம்படிஷன்ஸ், டயக்ராமு, எஸ்ஏ காம்படிஷன்ஸு, அது போல் நிறைய விஷயங்கள் இன்ஷால்லா வரும். நம்ம சமுதாய மக்கள் இதில் விழிப்படைஞ்சு எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம இருக்கணும். அது இல்லாமல் இறைவனாதற்குரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரியவானாக என்று கூறிக்கொண்டு இந்த நேரலை முடிச்சுக்கிறேன். வாஹர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக இந்த நேரலையில் இன்ஷால்லா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த டிசைனில் இருக்கு இல்லையா, ஒலிம்பியாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. ஒலிம்பியாடுன உடனே ஒலிம்பிக் சம்மந்தமாக ஏதாவது இருக்குமோ, ஏதோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக சொல்ல போகிறாங்களோ, ஸ்போர்ட்ஸும் அடங்கும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இப்போது சொல்ல இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் எத்தனையோ படிப்பு முறைகளை பற்றி 10th முடிச்சுட்டு இது பண்ணுங்கள், 12th முடிச்சுட்டு இது பண்ணுங்கள், பையன் 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், நிறைய விஷயங்களை இவ்வளோ நாளாக நம்ம பகிர்ந்துட்டு வர்றோம். இனிமேலும் இன்ஷால்லாஹ் நாம் பகிர்வோம். இப்போது என்னன்னு கேட்டால், நிறைய பசங்க நம்ம சமுதாயத்தில் நிறைய தெரிஞ்சவங்களுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், அது இல்லாமல் நிறைய விஷயம் தெரிஞ்ச மக்களுடைய பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்ல சுட்டியாக, நல்ல எல்லா விஷயத்தையும் துருத்துருன்னு நல்லா படிக்கக்கூடிய வகையில், நல்லா படிக்கிறான் பாய், எங்கள் பாய் ஒரு நைட்டு படித்தா எக்ஸாம் எழுதிட்டு வந்து நல்லா ஃபுல் மார்க் எடுத்துட்றான் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேரை நம்மால் இப்பொழுதைக்கு பார்க்க முடியுது. அவனுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் ரத்துப்படி நைட்டு ஒரு நைட்டு படிக்கிறான் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறான், அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நம்ம மக்கள் நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் இவங்களுக்கு என்ன கரெக்டான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து சொல்கிறது? ஏன்னா அவங்க நேரத்தை பாதி நேரத்தில் செல்ஃபோன்லேயும் டிவிலையும் அந்த மாதிரி அவங்களுடைய எல்லா ஸ்கில்ஸையும் அவங்களுடைய டேலண்ட்டு மொத்த திறன் மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையான டேலண்ட் என்ன, நாடளவில் போட்டி வரும்பொழுது அவனால் எப்படி அதால் தேர முடியுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒலிம்பியாடு உங்களுக்கு சொல்லித்தரும். ஒலிம்பியாடு ரொம்ப முக்கியமான, யாருக்காகலாம் இது இருக்குது, நான் உலகில் அதாவது உலகளாவிய அளவுலேயும் போட்டி போடலாம், நம்ம நாட்டளவில் கூட போட்டி போடலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த ஒலிம்பியாடுன்றது ஆன். யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் இந்த எக்ஸாம் மாதிரி இந்த ஒலிம்பியாட் அப்படின்றது, இதை பற்றி நம்ம விழாவாரியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வந்து ஒரு தீனி மாதிரி அவங்களுக்கு, அவ்வளோ அவங்க படிக்கிற படிப்பை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஏன் படிக்கிறோன்னே தெரில, எதுக்கு படிக்கிறோன்னே தெரில, இதெல்லாம் எப்படா யூஸ் பண்ண போகிறோம், அந்த மேக்ஸு எங்கடா பயன்படுத்த போகிறோம் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கஷ்டமான ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அதாவது நல்ல சுட்டியாக இருக்கிற பையன் என்ன பண்ணாலும் பாஸ் பண்ணிடுறான், சொடுக்கு முடிக்கிறதுக்குள்ள அவன் போட்டு முடிச்சிடுறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் முடிஞ்ச இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி பாடுறா அப்படின்ற மாதிரி நாம் ஒரு சவால் விடக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த ஒலிம்பியாட். இதனால் என்ன பலன், எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத நாம் இன்றைக்கி சுருக்கமாக நம்ம இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒலிம்பியாட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், எப்படி நம்ம ஐஏஎஸ்ஸுக்கு, ஐபிஎஸ்ஸுக்கு, யூபிஎஸ்சிக்கு, அதே போல் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட எக்ஸாமில் எக்ஸாம் மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பசங்களே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஏற்ற எக்ஸாம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏற்ற எக்ஸாம், மூணாவதுனா மூணாவதுக்கு ஏற்ற எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாம் இருக்கும். இது வந்து அவங்களுடைய ஓன் ஸ்கூல் சிலபஸாக இருக்கும். அவங்களுடைய என்ன புதுசாக ஏதாவது படிக்கணுமானு கேட்டால் எதுவுமே கிடையாது. மூணாவதுனா மூணாவது சிபிஎஸ்சி சிலபஸாக இருக்கும், நாலாவதுனா நாலாவது சிபிஎஸ்சி சிலபஸாக இருக்கும், அவ்வளோதானே தவிர அவன் படிக்கிற படிப்பையே அவன் எக்ஸாமாக வேறு விதத்தில் வேறு டஃப்பான குவஸ்டினாக அவன் அட்டன் பண்ணுவான். முடிஞ்சால் நான் அட்டன் பண்ணி பாடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கணைகளாக தான் இங்கே இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்ச் உருவாகிற பசங்களுக்கு நல்ல சேலஞ்ச் எதிர்பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி பசங்கள் இருக்கும். குவஸ்டின் நல்லா காம்படிட்டிவாக இருக்கும். பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு 6000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்குங்க.
ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா நம்மள நிறைய பேர் சம்பளம் கூட எடுக்கிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகம். குறைஞ்சபட்சத்துக்கு குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 20,000 ரூபாய் கூட எடுக்கலாம். வருஷத்துக்கு 20,000 ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம், நம்மளுடைய திறமையை பொறுத்து. அது இல்லாமல் என்ன காம்படிஷன் அவங்க வளர்ந்த பிறகு என்ன காம்படிஷனில் சேரக்கூடியவங்களாக இருந்தால் கூட எல்லா காம்படிஷன்லேயுமே அந்த ஜேஇ எக்ஸாம் சொல்லுவோம், நீட்டு சொல்லுவோம், நீட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீட் எக்ஸாம்லாம் அவங்க பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக மாறிடும், அவ்வளோ சிம்பிளாக. இதெல்லாம் ஒரு எக்ஸாம் ஆபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம பையன் மாறிடுவான் இன்ஷா அல்லாஹ் உண்மையாக. ஏன்னா நம்ம பையன் நல்ல படிப்பான், ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட் ரேங்க் விடுவான், எல்லாமே வருவான். ஆனால் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறப்போ ஒன்றுமே பாஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவனுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்ன்றத அவன் சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தலை. ஏன்னா டாக்டருக்கு போனீங்கனாலும் சரி, ஐஐடி ஜேஇன்னு இருக்குது, அங்கே போய் இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்த ஒலிம்பியாட் எழுதுனவனாக தான் இருப்பான். பாதிக்கு பாதி பேர் ஒலிம்பியாட் எழுதி அந்த ஒலிம்பியாடில் அவன் பண்ணுறவனாக தான் நம்ம நிறைய மக்களை பார்க்க முடியும், தாராளமாக பார்க்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை எடுத்து சொல்ல போகிறோம் இன்ஷால்லா. ஒலிம்பியாட்னா என்ன, அது எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நாம் இன்ஷால்லா சொல்ல இருக்கிறோம். நம்ம இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு ட்ரெய்லர். ஒரு குறிப்பாக ஒலிம்பியாட்னா என்னன்னு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு எக்ஸாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, ரெண்டாவதுனா ரெண்டாவது எக்ஸாம் எழுதுவாங்க. குவஸ்டின் கஷ்டமாக இருக்கும், அந்த எக்ஸாமில் தேறிட்டோன்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப்பு, அதாவது ஒலிம்பியாட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே தனி கேடர் தான். எந்த காலேஜ் போனாலும் கன்செஷன் கொடுப்பாங்க. கோச்சிங் சென்டர் ஏதாவது நீங்கள் பிள்ளையை சேர்த்து விடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், ஜேஇக்கோ நீட்டுக்கோ இல்லை வேறு எதுக்காவது கோச்சிங் சென்டர் சேர்த்து விட்டிங்கன்னா ஒன்று ஃப்ரீயாகவே உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அப்படின்னா 50% ஸ்காலர்ஷிப் மினிமம் எல்லா கோச்சிங் சென்டர்லையும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு என் பிள்ளை நல்லா படிக்கிறான், ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டால், படிக்கிற படிப்பை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டா பையன் துரு துருன்னு மாறிடுவான். ஆஹா, இந்த விஷயம் இதுக்கு தான் அப்ளை ஆகுதான்னு சொல்லிட்டு மற்ற பசங்களை விட வேறு லெவலில் அவன் அச்சீவ் பண்ணி போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆவரேஜாக இருக்கிற பசங்களில் இருந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, பசங்க பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமை இன்ஷால்லா அட்டன் பண்ணலாம் சரிங்களா. முதல் விஷயம். அடுத்து ஒலிம்பியாட் எக்ஸாம்ல என்னென்னா, ஒலிம்பியாடுன்றது ஒரு பொதுவான பெயர். ஒலிம்பியாடுன்ற பெயருக்குள்ளே கிட்டத்தட்ட 100 எக்ஸாம்ஸ்க்கு மேலே இருக்குது. அந்த எக்ஸாம்ஸை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாம் பற்றி பார்க்க மாட்டோம், நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் சும்மா ட்ரெய்லர் தான். முழு விஷயம் எப்படி பார்க்கணுன்றதே நம்ம சொல்லிடுவோம் இன்ஷால்லா. இதில் குறிப்பிட்டு ஒரு சில எக்ஸாமை பற்றி நாம் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய ஒரு 1.5 மணி நேரத்தில் இன்ஷால்லா நாம் சொல்ல இருக்கிறோம். அதை பற்றி நம்ம கவனமாக பார்ப்போம். முதல்ல நாம் நிறைய ஆர்டர் படி இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டெல்லாம் கூட இருக்குது. கவர்மெண்ட்டே நடத்துதுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இது கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய ஒரு சில எக்ஸாம்ஸ், இது கவர்மெண்ட் இல்லை, ஒரு சில எக்ஸாம்ஸை கவர்மெண்ட் நடத்துது. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. நேஷ்னல் லெவல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், NSTSC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம். அந்த ஒலிம்பியாடுக்கு எக்ஸாமுடைய பேர் இதுதான். பண்ணுறதுனால என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே தான் சிலபஸ், எதுவும் புதுசாக படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. உங்கள் புக்கே எடுத்து நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப சீப்பான ரேட்டில் உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துரும், நெட்டில் கிடச்சிரும், நீங்கள் எடுத்து படிக்கலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் போட்டி போடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு எக்ஸாம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு தனியார் இதுவை 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு கிடைக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் தான், அந்த ஒரு எக்ஸாம் எழுதிங்கன்னா ஃபஸ்ட் மார்க் எடுத்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு. ஃபஸ்ட் மார்க் ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டாங்கன்னா பரிசு வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் கன்சலேஷன் ப்ரைஸஸ் ஆறுதல் பரிசுகள் நிறைய இருக்குது. இந்த இது மட்டும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மட்டும் 2வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் இது எலிஜிபிள். இதில் 2வதுலேருந்து 12வது வகுப்பு யார் படித்தாலும் சரி, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10 யாராக இருந்தாலும் சரி இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த NSTSC நேஷ்னல் லெவல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இது யார் வேணாலும் எழுதலாம், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பரிசு. நீங்கள் இதை பற்றி மேலே அதிகமாக தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லையா, இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னல் லெவல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இது அப்படியே நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே முதல்ல வரக்கூடிய வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். இன்ஷால்லா இப்போ இருக்கக்கூடிய பசங்க கிட்ட சொல்லுங்கள், நிறைய பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். வளர்ந்த பிறகு அவங்க ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதட்டும், TNPSC எக்ஸாம் எழுதட்டும், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதட்டும், இல்லை வேறு ஏதாவது VIO எக்ஸாம்ஸ் வரும் அது எழுதட்டும், சர்வசாதாரணமாக கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. அதனால தான் இப்போவே நம்ம அதுக்கு தயார்படுத்துகிறோம் சரிங்களா. அடுத்து எக்ஸாம், 2வது எக்ஸாம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதுதான் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ஒரு இது.
கவர்மெண்ட் ரெகனைஸ் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். கவர்மெண்ட் ரெகனைஸ் கவர்மெண்ட்டே சிபிஎஸ்சி போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவங்களே நடத்துகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காசு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதத்துக்கு, அதாவது வருஷத்துக்கு 6,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் கிளாஸை பொறுத்து கிடைக்கும். கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திங்கன்னா 6,000 ரூபாயிலேருந்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்டு, 9th 10th உங்களுக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அப்படியே குறைச்சி 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 வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 6,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பாங்க, மாதத்துக்கு 500 ரூபான்ற வகையில். அது இல்லாமல் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டர்லலாம் வாப்பா வாப்பா கூப்பிடுவாங்க. ஜேஇ நீட்டு கோச்சிங் சென்டர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 8.5 லட்சம் ரூபாய் கட்டி ஜேஇ கோச்சிங் சேர்ந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் 8.5 லட்சம் ரூபாய் 8.5 லேக்ஸ் கட்டி ஜேஇ சேர்ந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமாக படிப்பாக அவங்க கருதுறாங்க. அப்படி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரியான ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்லாம் அவங்க எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் 50% டிஸ்கவுண்ட் சர்வ சாதாரணமாக கிடைக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரீயாகவே கூட நிறைய பேர் கொடுத்துருவாங்க. இவங்க பேர் வந்து இவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் என்டிஎஸ்சி ஸ்காலர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுதான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள். என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் என்ன இருந்தாலும் கிடைக்கும். இது வந்து ஐஏஎஸ்ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதிங்கனால இதான் என்ன கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் அப்படின்றதுனால அவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால அவங்க இதை முக்கியத்துவம் கருதி ஐஏஎஸ்ஐஎஃப்எஸ் எக்ஸாம்லாம் ஃபஸ்ட் எழுதினா உங்களுக்கு ரெஸ்யூம் உங்களுடைய அப்ளிகேஷன் முன்னாடி இருக்கும். மற்றவங்கள விட நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. இதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சி போர்டு அதே தான், எல்லாமே சிபிஎஸ்சி தான். அதிகமான பாப்புலர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஐடிக்குள்ளே நீட் ஐஐடிக்குள்ளே போய், அதாவது ஜேஇ முடிச்சுட்டு ஐஐடிக்குள்ளே போகிறவங்க, நீட்டு முடிச்சுட்டு டாக்டர் படிச்சுட்டு இருக்கவங்களில் 60% பேருக்கு மேலே இந்த எக்ஸாம்ஸ் எழுதினவங்க தான். ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், இது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பசங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், எப்போ வேணாலும் வரலாம். வா வா மொத்த வருஷமும் நடந்துகிட்டு இருக்கும். நான் 100 எக்ஸாம்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. உலகளாவிய லெவலில் நடத்துவாங்க, இந்தியா லெவலில் நடத்துவாங்க, ஸ்டேட் லெவலில் நடத்துவாங்க. எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆகாயம் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பண்ண படிப்பில் வேறு லெவலில் நம்ம பிள்ளைங்க படிப்பாங்க. நம்ம பசங்க படிச்சிக்கிற அளவுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படி இருக்கும். எழுத ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரூபா 200 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸு. நெட்லேயும் எழுதிக்கலாம், ஸ்கூலில் இருந்ததுன்னா ஸ்கூல்லையும் போயிடலாம், வீட்டில் உட்காந்தோ இல்லை தெரிஞ்ச நெட் சென்டருக்கு போய் எழுதலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எழுதணும், அவ்வளோதான். நம்ம பிள்ளைங்களுக்கு இதை பற்றின ஒரு அதிக விழிப்புணர்வு கொடுக்கணும். நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இன்ஷால்லா. நீங்கள் நெட்லேயும் அடித்து பார்க்கலாம், நெட்டில் வீடியோஸ் யூடியூப்ஸ் போட்டு பாருங்கள், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, உங்களுக்கு அதிகம் அதிகமான தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 3வது எக்ஸாம், இது என்னன்னு கேட்டால் இந்தியன் ஸ்கூல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இந்தியன் ஸ்கூல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ISTSE எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் என்னடா கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கலாம், பட் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது இதுக்கும் அதே மாதிரி தான், 1வகுப்புலேருந்து 10வகுப்பு வரைக்கும் இருக்குது. ஸ்காலர்ஷிப் வந்து நல்ல மார்க் எடுத்திங்கன்னா 6,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் 18,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஸ்கூல் வழியாகவும் நீங்கள் போய் எழுதலாம், டைரெக்டாக நெட்டில் ஆன்லைன்லேயும் கூட நீங்கள் எழுத முடியும். எல்லாத்துக்கான ஒரு வாய்ப்பை இவங்க கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்தியன் ஸ்கூல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். நான் கடைசியில் சொல்கிறேன், இது ஏன் கொஞ்சோண்டு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். எக்ஸாம் 4, அடுத்து என்னன்னு கேட்டால் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். கிஷோர் வைக்நாயக் புரோத்சகன் யோஜனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் +1லேருந்து UGPG வரைக்கும் இருக்கிற யார் வேணாலும் எழுதலாம். +1 +2 UGல இருக்கிறவங்கள வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கணும். ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துறது, சயின்ஸோட சிலபஸ் தான் இருக்கும் உங்கள் வகுப்புக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,000 ரூபாயிலேருந்து 84,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கொடுக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இது வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கொடுப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க கொண்டு வந்து இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. இன்ஷால் இதெல்லாம் மனசில் வைக்கணும். இந்த போல எக்ஸாம்ஸ்லாம் வருஷம் நடக்கும், எல்லா வருஷமும் நடக்கும், இந்த வருஷமும் நடக்கும் இன்ஷால்லா. இனிமேல் இது போல் எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அதை எப்படி பார்க்கணுன்றத நம்ம கூட சொல்லுவோம். அது தொடர்ச்சியாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் இன்ஷால்லா ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு வந்துடும். ஒரு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் ஈஸியாக மாறிடும் இன்ஷால்லா. அடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது இந்த இதில் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா ஒலிம்பியாட் எக்ஸாம், இப்போ ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய வகை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகளாவிய அளவில் எல்லா எக்ஸாம்ஸும் வீட்டில் இருந்தபடி எழுதலாம், அதுதான் இல்லை முக்கியம். ஊரை விட்டு ஊர் போகணும்னு தேவையே இல்லை. சென்னை முக்கியமான ஊர்களில் கூட அவங்க சென்டர் வச்சு நடத்துவாங்க. அப்படி இல்லைனா கூட வீட்டில் உட்காந்து நெட்டில் இருந்து தாராளமாக எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து
இது எந்த சப்ஜெக்டை பற்றி வரும், எனக்கு இந்த சப்ஜெக்ட் தானே பிடிக்கும், மற்ற சப்ஜெக்ட் பிடிக்காதே அப்படின்னு நம்ம மக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. மேக்ஸ் பிடிக்கும், சயின்ஸ் பிடிக்கும், இல்லை தமிழ் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாய், ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிச்சிருக்கு, மற்ற சப்ஜெக்ட்லாம் மண்டியில் ஏற மாட்டேங்குது. இது போல் நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியுது. மேக்ஸ் நான் போட்டுடுறேன், லாங்குவேஜ் எனக்கு புரியலை, ஒரு சில பேர் தமிழ் இங்கிலீஷ்லாம் நல்லா படிச்சிடுறேன், எனக்கு மேக்ஸே புரிய மாட்டேங்குது, அது ஒரு சில பேர். இது போல் நிறைய மக்கள் நம்ம இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்றது மேக்ஸுக்கு மட்டும் ஒரு தனி எக்ஸாம், சயின்ஸுக்கு மட்டும் ஒரு தனி எக்ஸாம், லாங்குவேஜுக்கு மட்டும் தனி எக்ஸாம், மொத்தமாக சேர்த்தும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் மொத்தமாக சேர்த்து வர எக்ஸாம்ஸ் தான், ஆனால் தனித்தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் olympiadhelper.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ஃபார் மேக்ஸ், டீட்டெயில்ஸ் ஃபார் ஒலிம்பியாட் எக்ஸாம், ஒலிம்பியாட் சயின்ஸ் எக்ஸாம்ஸ், டீட்டெயில் ஃபார் ஒலிம்பியாட் ஹிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும். இந்த ஒரு வெப்சைட்டில் நல்ல மேல் அதிகமாக தகவலை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல தகவல் கிடைக்குது. என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், எல்லாமே லிங்க் தானே. ஒரு லிங்க்கில் போய் பேமெண்ட் கட்டிங்கன்னா நீங்கள் ரெடி, அவ்வளோதான். இப்போவே போய் ஒரு எக்ஸாம் ஒரு லிங்க் கிடைக்கும், என்எஸ்டிசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் அதான் என்டிஎஸ் எழுத போகிறீங்க, அந்த லிங்க்கு போவீங்க, லிங்க்கு போயிட்டு பேர், டீட்டெயிலு, ஆதார் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு எல்லாம் கேட்பான். கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரு 300 கொடுப்போம், 300-200 மேக்ஸிமம், அவ்வளோதான். கொடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருவோம், தம்பி நீ இந்த நாளில் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பா, நெட்டில் தான் எழுதணும். எழுதிட்ட உடனே உங்களுக்கு மார்க் வந்துடும், அவ்வளோதான். வந்தாலே வருஷம் காசு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே போனீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸை பற்றி தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்ஸ் எழுதலாம், பிடிச்ச விஷயங்களை பற்றி எழுதலாம். கம்ப்யூட்டரை பற்றி நிறைய இருக்குது, கம்ப்யூட்டரை பூந்து விளையாடுறான் பையன் புள்ள, நல்லா என்ன பண்ணாலும் என்னுடைய அக்கௌண்ட்டெல்லாம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்குலாம்னா இதுதான் ஏற்ற எக்ஸாம். அவனுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுங்க, கோடிக்கணக்கில் இன்ஷா அல்லாஹ் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள்லாம் மடியில் வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகம். அதனால தான் சொல்கிறோம், இதெல்லாம் விட்டுறாதீங்க. நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, மிக மிக அருமையான வாய்ப்பு, நாம் இதை விட்டுடவே கூடாது. என்ன காரணத்துக்காகவும் இன்ஷா அல்லாஹ் இதை விட்டுடவே கூடாது, இது நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இது போல் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ். அதுக்காக தான் இந்த வெப்சைட்டை கொடுத்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் நம்ம தனித்தனியாக அந்த எக்ஸாம்பை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு மாணவர் அணி முகநூல் பக்கத்தில் நம்ம போடுறோம், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்ஷா அல்லாஹ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விட்டுறாதீங்க, அருமையான ஒரு வாய்ப்பு. ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை சம்பாதிக்கலாம். உலகளாவிய அளவில் ஸ்காலர்ஷிப்பை நான் கொடுக்குறேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாம தான் வாங்குறது கிடையாது. சரிங்களா, இன்ஷா அல்லாஹ். சரி, இது அவ்வளோதானா, எக்ஸாம்ஸ் இருக்குது பையன், அவ்வளோதானா, வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, படிக்கிற பையன் இவனை நல்லா என்கேஜ் பண்ணணும், அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான், செல்ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது நம்ம வேலையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. எக்ஸாம்ஸ் மட்டுமே ஒரு வழி கிடையாது, இன்னும் நிறைய வழி இருக்குது. பார்ப்போமா, முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் காம்படிஷன்ஸ் நடக்குது. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட காம்படிஷன், நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மி, 50 மேற்பட்ட வித்தியாசமான காம்படிஷன். நம்மளை ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா டிராயிங் காம்படிஷன், அது நம்ம ஸ்கூலில் நடத்தினாலோ இல்லை ஏதாவது நம்ம தெரிஞ்சவங்க நடத்தினாலும் நமக்கு தெரியும். ஆனால் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 காம்படிஷனுக்கு மேலே இந்தியாவில் நடக்குது. நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நெட்டில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடணும், அது ஓகேன்னாங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு மறுபடியும் ஏதாவது வரைய வைப்பாங்க. வரைஞ்சி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும், நிறைய சர்டிஃபிகேட்டு கிடைக்கும், ஏகப்பட்ட காலேஜில் போய் சேர்றதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். சாதாரணமாக இல்லை, ஏகப்பட்ட இந்தியன் கவர்மெண்ட் நடத்துதுங்க டிராயிங் காம்படிஷனு. என் பிள்ளை நல்லா வரைகிறான், எதுக்கேற்றாலும் அந்த பெயிண்ட் வச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நல்ல வரைகிற மாதிரி தெரியுது, டிராயிங் காம்படிஷன் கூப்பிட்டு போங்க. முக்கியமான ஒரு விஷயம், எஸ்ஏ காம்படிஷன்னு வேர்ல்டு லெவலில் எஸ்ஏ காம்படிஷன் நடத்துகிறாங்க. வேர்ல்டில் ஃபஸ்ட்டு காலேஜ் மேசச்சூசெட்ஸ் காலேஜ் நடத்துது, யூசிஎல் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி நடத்துது, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி நடத்துது, அது போல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனா, யூசிஎல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் அது நடத்துது. இது போல் நடத்த அவங்களாம் கொடுக்கக்கூடிய பரிசுக்கெல்லாம் $1,000 $2,000 $1,000 இப்போதைக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் ₹80 ஒரு காம்படிஷன் ஜெயிச்சா, ஜஸ்ட் எஸ்ஏ காமெடி, எஸ்ஏனா ஒரு கதை ஒரு கட்டுரை அது போல் எழுதலாம், ஸ்டோரி காம்படிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸு, ஏன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய குவிஸுங்கள்லாம் முதல்ல டிவிலெலாம் நடக்கும், அது மட்டும் டிவியில் மட்டும் நடக்கிறது கிடையாது, டிவிலாம் சும்மா கொண்டு வந்தாங்க, நிறைய மக்கள் பார்க்கறது கிடையாதுன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அப்பப்போ நெட்டிலே உங்களுக்கு குவிஸ் வைப்பாங்க, நெட்டிலே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், பண்ணிங்கன்னா அவ்வளோ பரிசு மழலையை அள்ளலாம். வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய டைமில் கரண்ட் அஃபேர்ஸ்னா அன்றாடம் நடக்கக்கூடியது, இந்த ஐஏஎஸ் படிக்கிற பசங்க கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் நடக்கும்.
இது போல விஷயங்கள் நாம் படித்தோன்னு சொன்னால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வரும். மேக்ஸ் காம்படிஷன், மேக்ஸில் என் புள்ள புள்ளி என்ன பண்ணாலும் பண்ணிடுறான், அவ்வளோ சர்வசாதாரம் எல்லா சமம் போட்டுட்டு போயிடறான்னு நினைக்கிறீங்களா, அவனுக்கெலாம் இந்த காம்படிஷன் போய் அட்டன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி காம்படிஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டிலே உட்காந்து எழுதலாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வசதிகள் வாய்ப்பு எல்லாமே ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட், அது என்ன லேப்டாப் வேணாலும் இருக்கலாம், ஒரு இன்டர்நெட் வேணாலும் இருக்கலாம், நல்ல ஸ்பீடாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நெட்டை செல்ஃபோனுடைய ஸ்பீடே போதும். நீங்கள் அதை அரமாட்டி தர பண்ணி அதை வைஃபை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சரு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சொந்தக்கார பையனே ஒருத்தன் என் பிள்ளை செம்மையாக ஆர்கிடெக்ட் பண்ணுறான், அவனுக்கு இப்போயே தெரிஞ்சிச்சு, அவன் எப்போ 8th 9th படிக்கிற போது இப்போயே அவன் ஆர்கிடெக்ட் தான் பண்ணுறான், அவன் நல்லா பண்ணுறான், ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆர்கிடெக்சர் காம்படிஷன் நல்லா வரைஞ்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் பரிசு கிடைக்கும். அந்த பரிசு வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். இது எல்லாமே படிக்கிற பசங்களுக்கு தான், ஃபஸ்ட்டிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது போல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வித்தியாசமான காம்படிஷன். கூகுள் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் வைக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெல் பி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வீடியோக்களில் கூட பார்த்துருப்பீங்க, பெரிய வார்த்தையாக சொல்லிடுவாங்க, அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லணும். முக்கால்வாசி இந்தியன்ஸ் தாங்க வின் பண்ணுறாங்க, முக்கால்வாசி இந்தியன்ஸ் தான் இங்கே வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சமுதாய மக்கள் பின்வாங்கி இருக்குது. அதான் நம்ம சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளால் தாராளமாக பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நம்ம வாய்ப்புகளெல்லாம் விட்டுறக்கூடாது. மேக்ஸ் காம்படிஷன் இது போல் 50க்கும் மேற்பட்ட காம்படிஷன் இருக்குது, அது என்னன்றதையும் நம்ம இன்ஷாலாக சொல்லுவோம். நாம் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, எந்த கட்டத்தில் நீங்கள் இப்போ இருந்தாலும் சரி தான், எதில் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், திறமையாக இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி தான், இந்த ஒன்று இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ், நீங்கள் படிக்கிற படிப்புக்கு ஏற்ற எக்ஸாம்ஸ் அப்படி இல்லையா, இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ், டிராயிங் காம்படிஷனு, எஸ்ஏ காம்படிஷனு, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ், மேக்ஸ், ஆர்கிடெக்டு, ரோபோட்டிக் காம்படிஷனு, நிறைய இருக்குது, ஜியாகிரபிக்கல் காம்படிஷனு, மேப்பு காம்படிஷனு, வேறு சின்ன சின்ன சோலார் காம்படிஷனு, சின்ன சின்ன பொம்மைங்களோட காம்படிஷன், பொம்மைங்களோட ரன்னிங் ரேஸு, இது போல் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஸ்டிக் ஆர்ட் அண்ட் ரைட்டிங் அவார்ட்ஸு, நேஷனல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸுங்க, உங்களுக்கு ஏதாவது காசு சம்மந்தமாக சின்ன வயசுலேருந்து காசு சேர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும், அது அழகாக இந்த வயசுலேயே மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், நம்ம பசங்களுக்கும், அவங்களெல்லாம் இந்த நேஷனல் எக்கனாமிக்ஸ் சேலஞ்சுன்னு நாடளவில் நாடு தழுவிய அளவில் நடத்துகிறாங்க. இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆல் இண்டியா ஆர்ட்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து இது டயக்ராம் கான்ஸ்டன்ட், அதுக்கடுத்து யங் ஆர்ட்ஸ் நேஷனல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் சொல்லி டயக்ராம் தான் காம்படிஷன், இது சம்மந்தமாக இருக்கும். நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகளாவிய அளவில் ஏகப்பட்ட காம்படிஷன் போய்கிட்டே இருக்குது. காம்படிஷனை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாம், kudoswall.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் உலகளாவிய அளவில் எங்கே வேணாலும் பயணம் செஞ்சு எங்கே வேணாலும் போய் நீங்கள் நல்ல திறமை வாய்ந்தவங்களாக இருக்கிறீங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்களே அவங்களை டிக்கெட் போட்டு வெளிநாட்டெலாம் கூப்பிடுவாங்க. டிக்கெட்டு போட்டு உங்களுக்கு ரூமு, உங்களுக்கு 1 ரூபாய் செலவில்லாமல் அவங்க காசு உங்கள் கையில் கொடுத்து உங்களை கூப்பிடுவாங்க, காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எங்கள் ஊரில் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்ஷால்லாம் இது போல் விஷயங்கள் எல்லாமே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்டன் பண்ணுறோம் இல்லை அதெல்லாம் 2nd பட்சம், ஆனால் இது இருக்குது, என் பிள்ளை இதில் எல்லாத்தையும் செய்யணும், டயக்ராம் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், ஏதாவது ஒன்று போய் என் பிள்ளை நல்ல மார்க் எதுலையாவது திறமை வந்தவன்பா சொல்ல மாறதுட்டேன். மெக்கானிக்கல் காம்படிஷன் நம்ம இதை சொன்னோம் இல்லையா, மெக்கானிக்கல் காம்படிஷன், அந்த கலட்டி மாட்டுறதுல ஏதாவது பிள்ளை ரொம்ப சூப்பராக பண்ணுறானா, சின்ன சின்ன பொம்மைங்களை பண்ணி வைக்கிறானா, அழகாக ஒரு தண்ணியில் ஒரு பொருளை விட்டு ஓட வைக்கிறானா, இது போலெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா மெக்கானிக்கல் காம்படிஷன் இருக்குது. அப்பப்போ நடத்துவாங்க, மினிமம் வருஷத்துக்கு ஒன்று இருக்கும். இந்த டயக்ராம் மாதிரியான காம்படிஷன்லாம் வருஷத்துக்கு 1000க்கு மேலே நடக்கும். ஸோ நாம் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இது போல் விஷயங்களை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் நம்முடைய சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் கல்வியில் மேலே வரும். முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியை செஞ்சு முடித்து இஸ்லாமிய ஒரு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு, இஸ்லாம் நல்ல பெரிய லெவலில் வளர்ந்த பிறகு உருவானதே கல்வி தான். இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லா உலகளாவிய விஷயங்கள் இந்த தொழில்நுட்பங்களுடைய பேஸ் இஸ்லாமியர்களாக போடப்பட்டது. ஒரு உதாரணத்தை சொன்னோன்னு சொன்னால், ரோபோட்டிக்ஸை கண்டுபிடிச்சதில் ஒரு முஸ்லீம், நம்ப முடியுமா, இஸ்மாயில் அல் ஜசரி என்று சொல்லப்படக்கூடிய 1200 கண்டுபிடிச்சார். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம், 2020 இருக்கிறோம், அவர் 800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த
இதை வந்து கண்டுபிடிச்சார் அவர். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் நம்ம சமுதாயத்தில் முக்கியமாக நம்ம வரணும். நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, இது எல்லா சமுதாயத்துக்காக தான் எழுதுகிறோம். ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நம்ம சொல்கிறோம். இன்ஷால்லா இது நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் பையன் தம்பி பையன் யாராவது ரொம்ப சுட்டியாக இருப்பான், நல்லா கெட்டிக்காரனாக இருப்பான், அவனுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்து போய் சொல்லுங்கள். இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் மிகப்பெரிய அளவில், நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், படிக்கிற படிப்புக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதில் எக்ஸாம்பிள் நல்ல மார்க் எடுக்கலாம். இது போல் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இது போல விஷயங்களை நீங்கள் தாராளமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கேட்கலாம். இதில் ரெண்டு மூணு வகை இருக்குது, அதில் ஒன்றே ஒன்று சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். இன்ஷால்லா என்ன வகை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதக்கூடிய ஒரு வழி. ஸ்கூலே வந்து ஒலிம்பியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி மொத்த ஸ்கூலில் என் ஸ்கூல்லேருந்து ஒரு 200 பேர் எழுதுகிறான், என் ஸ்கூல்லேருந்து ஒரு 300 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வழி இருக்குது. அப்படி இல்லையா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் எழுதக்கூடிய ஒரு வழி. முக்கால்வாசி ஸ்கூல்லேருந்து எழுதக்கூடிய வழியை தான் வெளியில் போய் தனியாக எழுத முடியும். நீங்களாக தனியாக எழுதுறோம்னா அப்படின்னு சொன்னால் அது ஆன்லைன் மட்டும்தான், வேறு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு வழி இருக்குது, நம்ம ஸ்கூலில் தான் போவோம். என் ஸ்கூல்லலாம் இதெல்லாம் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க, எங்கள் இப்போ ஸ்கூல்லலாம் பண்ணால் நிறைய பேர் பாஸ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல் எடுக்காது. அப்படி எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் போய் தனியாக பண்ணலாம். ஸ்கூலில் போய் சேர்ந்தால் நமக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். 200 ரூபா இருக்கிற எக்ஸாம் ஃபீ உங்களுக்கு 150 ரூபா 120 ரூபாவில் முடிஞ்சிடும். 80 ரூபாவில் ஒரு மேட்ரு இல்லை பை, எப்படினாலும் போகலாம். அல்ஹம்துலில்லா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் இது பண்ணி போயிடலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அஸ் வெல் அஸ் காம்படிஷன்ஸ், டயக்ராமு, எஸ்ஏ காம்படிஷன்ஸு, அது போல் நிறைய விஷயங்கள் இன்ஷால்லா வரும். நம்ம சமுதாய மக்கள் இதில் விழிப்படைஞ்சு எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம இருக்கணும். அது இல்லாமல் இறைவன் அதற்குரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரியவானாக என்று கூறிக்கொண்டே இந்த நேரலை முடிச்சுக்கிறேன். வாஹர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக இந்த நேரலையில் இன்ஷால்லா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த டிசைனில் இருக்கு இல்லையா, ஒலிம்பியாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. ஒலிம்பியாடுன உடனே ஒலிம்பிக் சம்மந்தமாக ஏதாவது இருக்குமோ, ஏதோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக சொல்ல போகிறாங்களோ, ஸ்போர்ட்ஸும் அடங்கும்,